ப்ரோ டார்க்காக இருக்குது, லென்ஸ் மூடியை கட்டியாச்சுல்ல? அதெல்லாம் கழட்டியாச்சு, ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண. ஓ சாரி ப்ரோ. ஃபோக்கஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஃபோக்கஸ். உனக்கு கேமரா யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? வெளியே போய் என் அஸ்டன்னு சொல்லிக்காத, மானம் போயிடும். எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. இல்லை ப்ரோ, இந்த கேமராவை நான் ஹேண்டில் பண்ணதில்லை, அதனால தான். சரி, செகண்ட் கேமராவில் ஐஎஸ்ஓ செக் பண்ணு. ஓகே ப்ரோ. கோகுல், இந்த சேரில் உட்காரு, கேமரா பாரு. ரைட், போதும் வா. எல்லாம் சரியா இருக்கா? சவுண்ட் இன்ஜினியர் எங்கப்பா? இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பெர்ஃபெக்ட். ஓகே பண்ணிடு. இந்த இன்டர்வியூ பெரிய லெவல்ல போகணும்னு பேசிக்கிறாங்க, உண்மையாவா? ஆமா ஆமா, பெரிய லெவல்ல ரீச் ஆயிடும் பாரு. போடாங்க, இன்னி 10 பேர் வீட்டில் கூட இந்த சேனல் ஓடாது. இந்த இன்டர்வியூக்கு காசு கொடுத்தது, இப்போ ஒருத்தனை இன்டர்வியூ எடுக்க போகிறோம்ல, அவன் தான். ஏதோ காசு நிறைய கிடைக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்தேன். போ, போய் கேமரா டூல ஃபோக்கஸ் செக் பண்ணு. அப்புறம் எங்கப்பா வர சொல்லுங்க. ஏய், இந்த சைட் நோட்டு, இந்த சைட் நோட்ரா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ரகு, மழை பெய்கிற மாதிரியா இருக்கு? ஆமாம் சார். பைக்கை வெளில விட்டுருக்கேன், கொஞ்சம் உள்ளே விட்டுறீங்களா? ஓகே சார். ஆ சொல்லறி. ஓகே, நாளைக்கு வந்துட சொல்லு. அங்கே நிற்கிறான் பாரு, மஞ்சள் சட்டை, அவனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறான். ஓ ஐ சி. சார் உட்காருங்க. வணக்கம் சார், உட்காருங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெளிவாக சொல்லுங்க போதும். இந்த இன்டர்வியூ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். சரியா? ஓகே, ரெடி ரெடி. கேமரா ரோலிங். ரோலிங். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் சுரேஷ். சரி சுரேஷ், காலம் தாழ்த்தாமல் நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். போன வருஷம் ஏப்ரல் 26ஆம் தேதி நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட என் ஊரில் இருந்தேன். யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்காக உங்கள் ஊருக்கு வந்தாங்க? நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் கூட வேலை பார்த்தவங்க தான் மணியும் சுந்தரமும். எனக்கு ஒரு 10 வருஷமாக அவங்க நல்ல பழக்கம். வருஷ வருஷம் நடக்கிற என் ஊர் திருவிழாவுக்கு அந்த வருஷம் அவங்களையும் கூப்பிட்டு போயிருந்தேன். மணியும் சுந்தரமும் அவங்க மனைவி குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. உங்களோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தங்கினாங்க? உங்கள் வீட்லையா இல்லை ஹோட்டல் ஏதாவது? ஊரில் திருவிழா மொத்தம் 10 நாள் நடக்கும். நாங்கள் ஊருக்கு போயிருந்தபோது 3ஆம் நாள் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மொதல் 5 நாள் ஒன்றும் பெருசாக இருக்காது, 6ஆம் நாள்லேருந்தான் திருவிழாவே காலக்கட்டும். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸை எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருந்தேன். அப்படியே அவங்க சுற்றி பார்க்கவும் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்களா? சுரேஷ், சுரேஷ். 5ஆம் நாள் திருவிழா அப்போ ஊர்க்காரங்களாம் கோயிலுக்கு வரணுங்கிறது ஐதீகம். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸில் விட்டு நான் ஊருக்குள்ளே வந்திருந்தேன். கோயிலுக்கு போனீங்களா? அப்புறம் வழக்கமாக திருவிழா அப்போ திருவெல்லாம் ரேடியோ கட்டி ஊரே ஒரே அமக்களமாக இருக்கும். அன்னைக்கு ஊரே அமைதியாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஊர் தலைவருக்கும் பட்டாளத்தாருக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. என்ன வாக்குவாதம்? திருவிழா அப்போ ஊரில் யார் கோயிலுக்கு அதிகமாக காணிக்கை செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கோயில் சார்பாக பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துறது வழக்கம். போன வருஷம் ஆர்மிலேருந்து ரிட்டையராக இருந்த பட்டாளத்தாருக்கு அந்த வருஷம் அந்த மரியாதை செஞ்சாங்க. அது ஊர் தலைவருக்கும் இன்னும் சில பேருக்கும் பிடிக்கலை. ஏன் பிடிக்கல? ஜாதி சார். பட்டாளத்தார் கீழ் ஜாதியை சேர்ந்தவர்னும் கோவில் மரியாதை அவர் கொடுத்தது ஊர் தலைவருக்கு பிடிக்கலன்னு சண்டைக்கு போனார்.
கோவத்தில் பட்டாளத்தார் ஊர் தலைவர் அடிச்சிட்டார். அன்னைக்கு ராத்திரியே ஆளை வச்சு பட்டாளத்தார் வீட்டை ஊர் தலைவர் கொளுத்திட்டார். ரெண்டு சைடும் மாறி மாறி வெட்டிக்கிட்டாங்க. ஊரே கலவரமாக மாறிடுச்சு. அதனால் யாராலையும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. ஃபாரஸ்ட் ஏரியாவில் மொபைல் ஒர்க் ஆகுறதுனால என் ஃப்ரெண்ட்ஸையும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடில. அடுத்த நாள் காலைல நான் கெஸ்ட் ஹவுஸ் போனேன். அங்கே வழக்கமாக நிற்கிற செக்யூரிட்டி கார்டு அன்னைக்கு அங்கே இல்லை. உள்ளே போய் பார்த்தேன், அங்கே வேலைக்காரன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து கிடந்தாங்க சார். அவங்க எப்படி இருந்தாங்க? பட்டாளத்தோட பேரனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கெஸ்ட் ஹவுஸில் ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உயிரை விட்டாங்க சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மனைவி குழந்தைங்களும் வந்திருந்தாங்க, அவங்களோட நிலைமை? போதும் சார். என்னாச்சு? போதும். சுரேஷ் ப்ளீஸ் உட்காருங்க. போதும் சார். இது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு புரியுது. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி உண்மை உலகத்துக்கு தெரியணும்னா சில கசப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். தண்ணி கொடுங்கப்பா. ப்ரோ ரொம்ப எமோஷ்னலாக போகுது. டேய் பேச மாட்றோம். சொல்லுங்கள், உங்களோட வந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னாச்சு? ரேப் பண்ணிட்டாங்க சார். குழந்தைங்க கூட பார்க்காம கொன்னுட்டாங்க. ஜாதினா அப்படி என்ன சார் வெறி? ஐ ஆம் சாரி ஃபார் யுவர் லாஸ் சுரேஷ். இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாமே போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கோர்ட்டில் கேஸும் முடிஞ்சு இதுக்கு காரணமானவங்களும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. எந்த நிலைமையில் வேறு ஏதாவது மக்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல நினைக்கிறீங்களா? அன்பு. புரியல. அன்பு? பட்டாளத்தாரோட பேரன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கெஸ்ட் ஹவுஸ் போனப்போ எங்களுக்கு முன்னாடி அவங்க இருந்தான். ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே பொதுமக்கள் யாருமே அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட முடியாது. முறையாக பர்மிஷன் வாங்கணும். அன்பு அவன் தாத்தா மூலியமாக அங்கே வந்திருந்தான். ஊரில் கலவரம் நடந்தப்போ அன்பு அங்கே இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. அது எப்படி ஊர் தலைவனுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. போலீஸும் ஒன்றும் பெருசாக விசாரிக்கலை. உண்மையை தேடி அலைஞ்சேன். காட்டுக்குள்ளேயே கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்த வேலைக்காரனுக்கு நினைவு வந்துச்சு. நினைவு வந்த ஒரு மணி நேரத்துலேயே அவன் இறந்து போயிட்டான். அந்த ஒரு மணி நேரத்தில் அவன் என்கிட்ட சொன்ன விஷயங்கள். அவன் என்ன சொன்னான்? அன்பும் என் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் இல்லாமல் மூணாவது அவர் ஆள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தான். ஃபாரஸ்ட் கார்டு காசு வாங்கி தங்க வச்சிருந்தனால அவன் தங்கினதுக்கான எந்த அடையாளமாக இல்லை. யார் அந்த மூணாவது ஆள்? அந்த மூணாவது ஆள் ஒரு ஃபோட்டோகிராஃபர். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக தேனிமலை கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தான். திருவிழாப்போ ஃபோட்டோ எடுக்க ஊருக்குள்ளே வந்தவன் கேவலம் வெறும் 10,000 ரூபாய் வாங்கிட்டு அன்பை காட்டி கொடுத்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் செத்தது காரணம் வந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் துடி துடிச்சு செத்ததையும் மானபங்க பட்டதையும் வீடியோ எடுத்து காசு பார்த்தா காட்டும் இராண்டி. அவனை பற்றி எனக்கு கிடைச்ச ஒரே அடையாளம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேருந்து எடுத்த இந்த பழைய ஃபோன் தான். இந்த பழைய ஃபோனில் டேட்டா ஒன்றும் இல்லை. இந்த பழைய ஃபோனில் ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த ஃபோனுக்கு பின்னாடி சுரேஷ் நீங்க என்ன சொல்றீங்க? டேய் கோகுல் என்னடா உன்ன பாக்குறான்? சார் போலீஸ் கூப்பிடுங்க சார். யோ என்னையா சொல்றேன்?